Hi friends, welcome to Aruna Times. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? இந்த கொத்தவரங்காய் வச்சி ஒரு ஈஸியான சாம்பார் குழம்பு வச்சி நாம பார்க்க போறோம். சாப்பாட்டுக்கு தோசைக்கு இதக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது இத நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனா ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான குழம்பு. அந்த காலத்துல இருந்தே செய்வாங்க. வெரி ரொம்ப ஈஸி. நீங்க சாம்பார் வைக்கணும்னா பருப்பு வேக வச்சி புளி ஊற வச்சி அந்த மாதிரி நிறைய process இருக்கு. பருப்பு வேக வச்சி தான் செய்ய முடியும். இது அப்படி கிடையாது. பருப்பு ஒரு நீங்க காய் கட் பண்றதுக்கு முன்னாடி ஊற வச்சீங்கனா போதும். 10 மினிட்ஸ்ல ஊற வச்சீங்கனா பருப்பு அரைச்சு ஊத்தி செஞ்சிரலாம். இது வந்து அரைச்ச குழம்பு அப்படினு சொல்வாங்க. ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். வாங்க இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தவரங்காய். இது ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி உரிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து சின்ன ஒரு எலுமிச்சை பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த புளி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி தேவையில்லை. புளி கம்மியாக போட்டிங்கன்னா தக்காளி ஒரு தக்காளியோ இல்லை அரை தக்காளியோ போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான். தக்காளிங்கிறது ஆப்ஷன் தான். உங்களுக்கு புளி இருந்துச்சு, நான் வந்து புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். அது உங்களோட இஷ்டம். அதை மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சா போதும். ஒரு வெந்நீர் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு இதில் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த காய் கட் பண்ணுறதுக்குள்ளேயே இது வந்து ஊறிடும். நான் இப்போது இதை குக்கர்லேயே தாளிக்க போகிறேன். நீங்கள் வானலில் கூட தாளிச்சிக்கலாம். குக்கரில் தாளிச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இது கூட வந்து வேர்க்கடலை கூட போடலாம். வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் குக்கரில் கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலையை அந்த குக்கர்லேயே நீங்கள் தாளிச்சிங்கன்னா வெந்துடும். அது ஒன்றும் வேகாமலாம் இருக்காது. ஸோ எங்கிட்ட வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் வேர்க்கடலை சேர்க்கலை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு வந்து தாளிப்பை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு காய் இதெல்லாம் வணக்கிட்டு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இது அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது வந்து கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சும்மா 2 2 கட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கொஞ்சம் லைட்டாக வணக்கிட்டு நெக்ஸ்ட் காய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்கினதும் இந்த காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வணங்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா காய் வணங்கும். உப்பை இப்பயே போட்டு அதையும் நல்லா வணங்கிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போ நல்லா வணங்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க லைட்டாக. இது வணங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தேவையான வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். புளியை கரைச்சிட்டேன். புளியை கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா காய் வேகணும். ஸோ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். குக்கர் மூடி விசில் போட்டிருக்கேன். ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும். இல்லைன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நம்ம அந்த கேப்பில் இந்த பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். அவ்வளோதான். இதோ இதை இந்த 1 ஸ்பூன் பருப்பை நான் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் காய் வெந்து குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் பருப்பு போதும். இதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்காகிடும், ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக பருப்பு போட்டிங்கன்னா போதும். இது 4 பேருக்கு நான் வந்து இந்த 1 ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட 2 பேர் தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு போட்டிங்கன்னா போதும். அந்த ஊற வச்ச தண்ணி, மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அதிலே ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இந்த அரைச்சி வச்ச பருப்பை நம்ம ஊற்றிடலாம். காய் வெந்ததும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம ஊற்றிடலாம். இது ஊற்றி இது கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு.
உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் கூட தாளிச்சுக்கலாம். நான் எங்கிட்ட வடகம் இல்லாதனால நான் இதை தாளிக்கிறேன். நீங்கள் வடகம் கூட போட்டுக்கலாம். பொரிஞ்சு தாளிப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பருப்பு அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த வாசனை போகிறதுக்கு, நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்கணும். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அரைச்சி வச்ச கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.